Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து இட்லி தோசைக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணலாம். என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். வந்து அதுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பத்தை தேங்காய், பூண்டு கொஞ்சம் ஒரு 6-7 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஆயில் வந்து 3 டீஸ்பூன். நம்ம இதெல்லாம் ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு அரைச்சிட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துடலாம், தேங்காய் சேர்த்துடலாம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. வெங்காயம், தக்காளி, அந்த புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். மிக்சி ஜாருக்கு மத்திய வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு சேர்த்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.